ஏங்க சோகமாக இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ரூபி, மிடில் கிளாஸ் நம்மளால் ஒரு ஐஃபோன் வாங்க முடியாதுல்ல. இல்லை நம்ம வீடியோஸ் வந்து நல்ல ஒரு ரீச் ஆகுது, அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி இல்லைங்கிறாங்க. நம்மளால் வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி ஐஃபோன்லாம் வாங்க நினச்சி பார்க்க முடியல. நம்மளாலே முடியுங்க, நம்ம நினச்சா நம்ம வாங்கலாமே. கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன், இருந்தாலும் பத்தில் ஐஃபோன்லாம் ரொம்ப ரேட்டாக வரும்ல, அதான் என்ன பண்ணுறேன் யோசிக்கிறேன். இந்தாங்க, என்னால் முடிஞ்சதுங்க, நம்மளாலேயும் ஐஃபோனெல்லாம் வாங்க முடியுங்க, பிடிங்க. இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பொறுமையாக திருப்பிக்கலாம். பேங்க்கு போயிட்டு ஜுவல்ஸ் வச்சுட்டு கேஷ் எடுத்துட்டு திருப்பூரில் இருக்க கரும்பாலத்தில் சுப்ரீம் பேரஸ் போனோம். நான் எதுக்காக அந்த கடை காட்டினா, அந்த மொபைல் கலர் வந்து எங்கேயுமே கிடைக்கல. இவங்க வந்து எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. உள்ளே போன ஒன்று ஐஃபோன் ரெடியாக வச்சிருந்தாங்க. ஐசி கையில் கொடுத்து ஐஃபோன் பிரிக்கணும் விஷயம் ரொம்ப எனக்கு ஆசை. என் வாழ்க்கையிலே என் லைஃப்லேயே வந்து இப்போ தான் நான் ஐஃபோனை ஃபஸ்ட்டு நான் தொட போகிறேன். பெரிய பெரிய ஆளெலாம் வச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம கேட்டால் கூட வந்து இந்த ஃபோன்லாம் உனக்கு எதுக்கு நிக்கல போட்டு உடச்சா என்ன பண்ண முடியும், ரேட் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபோன் வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ண கூட எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் என் ஒய்ஃபு தான் சொல்லணும். என் ஒய்ஃபுலாம் அந்த ஃபோன் எனக்கு கிடச்சிருக்காது. எல்லாத்துக்குனாலும் முடியும், கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணால் எல்லாத்தாலும் முடியும் அப்படிங்கிறது எனக்கு என் லைஃப்ல தான் எனக்கு ஒரு உதாரணமாக இருக்குது எனக்கு.